பாடல்களுக்கு முதலில் வாழ்த்துக்களை சொல்கின்றேன். காரணம், மௌன வாசிப்பு கவிதைகளை கவிஞர்களின் குரலிலேயே கேட்பது என்பது ஒரு ஆசுவாசம், ஒரு சுகம், ஒரு லயம் இருக்கிறது. அதில் அந்த லயத்தை இங்கே அதிர அதிர கொடுத்து கொண்டிருக்கின்ற கவிஞர்கள் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கருத்தியலாளர்களாலும் சிந்தனையாளர்களாலும் நிறைந்திருக்கின்ற இந்த அவை என்பது என் மனசுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது. இதே பெரியார் திடலில் கவியரங்கங்கள் பல நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான கவிதை வாசிப்பு என்பது இந்த அரங்கில் எனக்கு முதல் முறையாக இருக்கிறது என்பதனால் கூடுதல் நிகழ்ச்சியாகவும் புல்லரிப்பாகவும் இருக்கிறது. நான் முகநூலிலும் தனிப்பட்ட தொகுப்புகளிலும் வாசித்த பல கவிஞர்களை இங்கே காண்கிறேன். அதுவே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. இப்போது தமிழின் அடையாளங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்து, அச்சதை எல்லாமே. 10 நிமிடம் என்கிறார்கள், பார்க்கலாம், நிறைய கவிதை இருக்கு, எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு பேராசை இருக்கிறது. எவ்வளவு 10 நிமிடம் ஆயிடுச்சுன்னா சொல்லிடுங்க. ஏன்னா இதற்காகவே எழுதிய கவிதையும் இருக்கிறது, தொகுப்பில் வந்த கவிதைகளையும் இந்த இடத்தில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. எனவே முதல்ல அந்த தொகுப்பில் இருந்த ஒரு கவிதை, நல்லவேளை இதற்கெல்லாம் கிடையாது என்று தலைப்பு. இருக்குமானால் இருக்குமானால் இரண்டையுமே தடை செய்திருப்போம். இதுவரை அப்படி நிகழவில்லை என்பதனால் கடவுள் கருணையானவன், கடவுள் பேரொருளாளன், கடவுள் அன்பானவன், முத்தத்துக்கும் காய்ப்பாலுக்கும் GST வசூலிக்காத வரை கடவுளுக்கு நன்றி. அரியணை அல்ல அழகு என்பதாக ஒரு கவிதை. அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் உச்சத்தில் இருப்பதாக, கையில் செங்கோலுடன் இருப்பதாக, கண்ணு கெட்டிய தொலைவு வரை எதிராளி யாரும் இல்லை என்பதாகவும் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லுக்கு தலையசைக்க ஜால்ராக்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அவர்கள் கால் தடம் பற்றி நடக்க மந்தைகள் இருப்பதாகவும் உறக்க கூவுகிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், நாம் எதிர்குரலில் மென்மையாக சொல்லுவோம். உச்சத்தில் இருப்பதை விடவும் அழகு, அரியணையை விடவும் அழகு, மனசில் கசியும் ஒரு துளி ஈரம் என்பதாக. என்னதான் செய்வது என்பதாக ஒரு கவிதை. கும்பல் வன்முறை பிணங்களை எரிக்கும் வெளிச்சத்தை சுபிக்ஷம் என்கிறார்கள். வெற்று திருவோடுகளின் சில்லறை சத்தத்தை சந்தோஷ கானம் என்கிறார்கள். பிச்சைக்காரர்களின் கந்தல் ஆடையை நாகரிகத்தின் உச்சம் என்கிறார்கள். வறுமையால் தூக்கில் தொங்குபவனை வங்கி கடன் ஏன் வாங்கவில்லை என்கிறார்கள். வங்கி கடன் வாங்கியதால் தூக்கில் தொங்குபவனை அரசாங்க விரோதி என்கிறார்கள். தோழர்களே என்றால் துரோகி என்கிறார்கள். கவிதை எழுதினால் இந்திய எதிரி என்கிறார்கள். தோழர்களே என்றால் துரோகி என்கிறார்கள். கவிதை எழுதினால் இந்திய எதிரி என்கிறார்கள். வயிற்றுக்கு சோறு கேட்டால் தேச துரோகி என்கிறார்கள். என்னதான் செய்வது இந்த தாய் திருநாட்டில். அடுத்த பொய்க்கு பயணித்தல் என்பதாக ஒரு கவிதை. இதை நீங்க தொடர்ந்து தொலைக்காட்சியை பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தா அந்த நிகழ்ச்சி வரும்போது எப்படி அந்த அடுத்த பொய்க்கு தொடர்ந்து அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்த பொய்க்கு பயணித்தல். பொய் சொல்வதின் சுவாரஸ்யங்கள் பலவுமே இப்போது புரிகிறது. திடீரென்று பொய் சொல்ல நேர்ந்தால் கண்கள் ஸ்திரம் இழக்கும், கைவிரல் நடுங்கும், குரல் உடையும், வார்த்தை கிளம்பாது, கருத்து போகும் முகமும், சிரித்து போகும் அகமும் காட்டி கொடுத்து விடும் பொய்யை. திடீர் என்று சொல்வதை விட பொய் சொல்வதே வழக்கமானால் தடுமாற்றம் இருக்காது. பழகி இருந்தால் இதிகாசம் புராணம் நீளத்துக்கும் பொய் சொல்லிவிடலாம். ஏற்ற இறக்கம், உற்சாகம், குரல் தொனி, முகபாவனை ஒன்றுக்கொன்று பொருத்தப்பாடும் கொண்டிருக்க வேண்டும். நவரச சொல் கூட்டி நெகிழ வைக்கும் உணர்வு கூட்டி ரட்சிக்கும் பாவனையுடன் பேச வேண்டும். பொய் சொல்ல தேவை அதீத கற்பனையும் அழகிய மனோபாவமும். குடி முழுகவே வைத்தாலும் சுட்டு விரல் நீட்டி தலைமுறையை காப்பாற்றி இருப்பதாக நம்ப வைக்க வேண்டும். வார்த்தைகளில் விஷம் தோய்ந்தாலும் அதிலிருந்து அமுதமே வழிவதாக நம்ப வைக்க வேண்டும். பலிகடா ஆக்கினாலும் அருளாசியே தருவதான முகபாவனை வேண்டும். நகக்கன் அளவு கூட மனிதம் இல்லை என்றாலும் நாடி நிறமெல்லாம் நலம் விளைதல் துடிப்பதாக தழுதழுக்க வேண்டும். நம் நுகத்தடியால் கழுத்தை நசுக்கினாலும் அதுவே இறை கருணை என்பதாக நம்ப வைக்க வேண்டும். நரக நெருப்பை கொளுத்தி போட்டாலும் அதுதான் சொர்க்கவாசல் என்றும் நம்ப வைக்க வேண்டும். நம்ப வைத்தே கழுத்தறுத்தாலும் அதுவே ஆகச்சிறந்த அருளாசி என புல்லரிக்க வைக்க வேண்டும். முக்கியமாக பொய்களை விநியோகித்து விட்டு காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். கூடுதலாக மனசையும் சட்டென நகர்ந்து அடுத்த பொய்க்கு பயணித்து விட வேண்டும். பழைய பொய்யின் முடைநாற்றம் மறந்து
இந்த நிகழ்வுக்காக எழுதிய கவிதையை கொஞ்சம் அவசரமா வாசிச்சிருவேன். தமிழ் அணங்கு தமிழ் தாய்க்கு ஒரு வணக்கம், தமிழ் அணங்குக்கு பெருவணக்கம். இவள் 2000 ஆண்டு தொன்மை தமிழச்சியின் நவீன வாரிசு. கொரோனாவை ஜெயித்த 2000 கிட்டு. இவள் திராவிட கருப்பி, சனாதனம் எதிர்க்கும் சிகப்பி, சமூக நீதி பேசும் நீல நில வனப்பி. தமிழ் அணங்கு ஃபேர் அண்ட் லவ்லி பூசாத திராவிட கருப்பி, அதுவே அவளின் டிபி. யாரும் ஊரே யாவரும் கேளிர் அவளின் ஸ்டேட்டஸ். பெரியோரை வியத்தல் இல்லை, சிறியோரை இகழ்தல் இல்லை அவளின் ப்ரொஃபைல் பிக்சர். அவள் கருப்பு தாமரை, சிவப்பு தாமரை, நீல தாமரை, காவி தாமரை இல்லவே இல்லை. இல்ல, அதுக்காக நம்ம தாமரை விட்டு கொடுத்துட முடியாது, அது நம்மளோட மலர் தானே. அவங்க எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணும்போது நாம சில விஷயங்களை அங்கிருந்து ஹைஜாக் பண்ணிடலாம், இது நம்ம உரிமை. தமிழ் அடங்கு டிராவிடியன் மாடல் பேசுவாள், குடிசை காணும் மருத்துவ கனவை நனவாக்குவாள், கிழிந்த ஆடைக்கும் பட்டமளிப்பு உடையை உருவாக்குவாள், அலுமினிய தட்டுக்கும் மூணு வேளை உணவை சரிசமமாக்குவாள், எளியவர்களின் கணக்கில் 15 லட்சம் இல்லை என்றாலும் பேருந்து கட்டணத்தை சேமிப்பாக்குவாள். தமிழனங்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பாள், இறைவனை செல்வந்தர்கள் வீட்டு காவலாளி ஆக்க மாட்டாள். பாங்கோசையிலும் இறைவனை காண்பாள், குருத்தோலையிலும் இறைவனை காண்பாள். நோன்பு கஞ்சியும் பிரசாதம் தான், தேவாலய அப்பமும் பிரசாதம் தான். தமிழ் அணங்குக்கு பெரும் கனவு உண்டு. வயிற்றில் பசி நெருப்பை மூட்டி விட மாட்டாள், பசி பிணி போக்க அணையா அடுப்பை உருவாக்குவாள். சனாதன ருசியோடு பாரதியாருக்கு தேநீர் விருந்து தரமாட்டாள், சனாதன ருசியோடு பாரதியாருக்கு தேநீர் விருந்து தரமாட்டாள். புலம்பெயர்ந்து வருவோருக்கு சமத்துவ ருசியோடு தேநீர் தருவாள். பொது சொத்துக்களை தனியாருக்கு உயிர் எழுத மாட்டாள், விளைநிலங்களை விளைநிலமாக்க மாட்டாள், செல்வந்தர் வீட்டு கோலத்தை உழைப்பாளர் குருதியால் அலங்கரிக்க மாட்டாள். உலகிலேயே உயரமானது என்று சிலைகளை மட்டுமே கம்பட்டம் அடிக்க மாட்டாள். இந்திய ஒன்றியத்தின் ஆன்மாவை சாமியார்களிடம் தேட மாட்டாள். பெண்களை தெய்வமாக்கி உணர்வற்று சிலையாக்க மாட்டாள், மனுஷியாகவே மதிப்பாள். உலக பணக்காரர் வீட்டு கால் மீதியாக கிடக்க மாட்டாள். கோடானு கோடி கோடியை செல்வந்தருக்கே தாரை பார்க்க மாட்டாள். நவீன இந்தியாவை மால்களிலும் நெட்ஃபிளிக்ஸிலும் தேட மாட்டாள். இன்டர்நெட் எட்டி பார்க்காத, வளர்ச்சியின் சிக்னல் கிடைக்காத கிராமங்களின் புன்னகையில் தேடுவாள். 2000 ரூபாய் கடனுக்காக ஆடு கோழி டிராக்டர் பொண்டாட்டி பிள்ளைகளை ஜப்தி செய்ய விட மாட்டாள். 1,00,000,000,000 ரூபாய் கடன் வாங்கியவன் சொத்துக்களை நாட்டுடமை ஆக்குவாள். தமிழச்சியும் தமிழனமும் எங்கள் ஆத்தாதான். அப்போது சங்க தமிழச்சி, இப்போது 2.0 கிட் ஆகிவிட்டாள். தமிழச்சி தங்கட்டி பேரழகி, தமிழனங்கு கணினி பேரழகி. தமிழச்சி பின் கொசுவம் சேலைக்காரி, தமிழனங்கு துப்பட்டா மறந்து லெக்கிங்ஸ் அணியும் பேரழகி. தமிழச்சிக்கு அடுப்பங்களையும் அடுப்புக்கறி சார்ந்த இடமும், தமிழனங்கு இஸ்ரோவும் ஐபிஎஸ்ஸும் நீதிபதி பதவியும் செங்கோல் சார்ந்த இடமும். தமிழச்சி குனிந்த தலை நிமிராதவள், தமிழனங்கு நிமிர்ந்த தலை குனியாதவள். தமிழச்சி அன்னநடைக்காரி, தமிழனங்கு மின்னல் வேகக்காரி. தமிழச்சி பிராணநாதா வாழ்க்கை கொடுங்கள் என்பாள், தமிழனங்கு ஒற்றை விரல் உயர்த்தி லெட் அஸ் மீட் அட் ஃபேமிலி கோர்ட் என்பாள். தமிழச்சி பிராணநாதா என்பாள், தமிழனங்கு அல்லாஹு அக்பர் என்பாள். தமிழச்சி தேராமன்னா செப்போது உடையன் என்பாள், தமிழனங்கு ஜெய் பீம் என்பாள். தமிழச்சி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பாள், தமிழனங்கு பெரியார் அம்பேத்கர் வாழ்க என்பாள். தமிழச்சி தன் பெருக்காரனை காதல் செய்வாள், தமிழனங்கு பூகோள எல்லை தாண்டி காதல் செய்வாள். தமிழச்சி 10 குழந்தைகள் டெலிவரி செய்து குடும்பம் காப்பாள், தமிழனங்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ டொம்சோ டெலிவரி செய்து குடும்பம் காப்பாள். தமிழச்சி வேலை பார்க்கும் வாழ்க்கை வாழ்ந்ததில்லை, தமிழனங்கு வேலை பார்க்காத வாழ்க்கை வாழ்ந்ததில்லை. தமிழச்சி சிறுவாட்டுக்காரி, தமிழனங்கு ஏடிஎம் கிரெடிட் கார்டுக்காரி. தமிழச்சி குங்குமம் அணிந்தாள், தமிழனங்கு ஹிஜாப் அணிகிறாள். தமிழச்சிக்கு காதலே வேலை, தமிழனங்குக்கு வேலையே காதல். தமிழச்சியின் விடியல் அடுப்பு நெருப்பு மட்டும், தமிழனங்கின் விடியல் கருப்பு சிவப்பு என்னும் சமூக நீதி நெருப்பு மட்டும். தமிழச்சி தன்னைத்தானே சுருக்கி கொண்ட சீதையின் தங்கச்சி, தமிழனங்கு இன்னும் இன்னும் உயர்க என்னும் கருப்பு சிவப்பு நீலக்கட்சி.
தமிழச்சி கம்பன் மகள், தமிழனங்கு கருப்பின் ஒரு மகள், சிவப்பின் திருமகள், நீலத்தின் பெருமகள், காவியின் சிறுமகள் அல்ல. தமிழச்சிக்கு அடையாளம் அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. தமிழ் அணங்குக்கு அடையாளம் உச்சம், ஞானம், திடம், உயிர்ப்பு. நன்றி வணக்கம்.